வெல்கம் டு மூவி ஹெரால்ட் பாட்காஸ்ட். இது மூவி ஹெரால்ட் ரெக்கமெண்ட்ஸ். ஸோ ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் திரும்ப பாட்காஸ்டிங்கில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த வாரம் நம்ம வந்துட்டு ஒரு சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அமேசான் ப்ரைமில் வெளிவந்திருக்கிற ரீச்சர் அப்படிங்கிற சீரீஸ் தான். ஸோ ரீச்சர் அப்படிங்கிறது வந்து ஜாக் ரீச்சர் அப்படிங்கிற ஹீரோவுடைய கதை. ஸோ பேசிக்கலி பார்த்தோம்னா நமக்கு ஜாக் ரீச்சர்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு படம் வந்துச்சு டாம் க்ரூஸ் வச்சு. ஸோ அதுவுமே அது எல்லாமே வந்து ரீச்சைல்டு அப்படிங்கிறவர் எழுதின ஜாக் ரீச்சர் நாவல்ஸை பேஸ் பண்ணி வந்தது. ஸோ எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஜாக் ரீச்சர்ன்ற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு லைக் மெஜாரிட்டி ஆஃப் த புக்ஸ் நான் படிச்சிட்டேன், ஒன் ஆர் டூ மிஸ் ஆயிருக்கும். ஸோ எனக்கு மைண்டில் இருந்த ஜாக் ரீச்சர் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு 6'5" ஹைட்டில் லைக் அவரை பார்த்தாலே ஒரு ஜெயண்ட் மாதிரி தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆள் தான் நமக்கு ஜாக் ரீச்சர்னு மைண்டில் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு டாம் க்ரூஸ் நடிச்சாருங்கும் போதே பார்க்குறதுக்கு ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுடைய தான் பார்த்தோம். அண்ட் ஃபஸ்ட்டு படமான ஜாக் ரீச்சர் நல்லா தான் இருந்துச்சு, நான் வந்துட்டு அதை என்டையர்லி மோசம்னு சொல்ல முடியாது. பட் ஆனாலும் வந்துட்டு அஃப்கோர்ஸ் அவங்க அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் வந்துட்டு அந்த ஜாக் ரீச்சருக்கான அந்த ஒரு அவர் ஸ்லோவாக கண்டுபிடிக்கிறது அந்த ஒரு என்டையர் ப்ராசஸ் வந்துட்டு நாவலில் படித்தப்ப கிடைச்ச ஒரு அந்த ஒரு ஹாப்பினஸ் அது எனக்கு ஃபிலிமில் அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணலையோ அப்படின்ற மாதிரியே தோணுச்சு. பட் தென் டாம் க்ரூஸ் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு படம் வந்துருந்துச்சு. செகண்ட் படத்தில் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. அப்போ தான் வந்துட்டு லைக் ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு, சரி ஓகே இதுக்கு மேலே இவங்க இந்த படத்தை எடுக்க மாட்டாங்க, மொத்தமாக முடிஞ்சிருச்சுன்னு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்துட்டு ரீச்சர் அப்படின்ற ஒரு சீரீஸ் வருது அமேசான் ப்ரைமில் அப்படிங்கும்போது என்னடா இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு தெரில. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு ரீபூட்டு ஒரே விஷயத்த வந்துட்டு ஒரு சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப எடுக்கிறது, இல்லை சக்ஸஸ் ஆச்சுன்னா அதை திரும்ப திரும்ப எடுக்கிறது, இந்த விஷயம்லாம் வந்துட்டு ரொம்ப காமன் ஆச்சு. இவனுங்க என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க அப்படின்னு தெரில. பட் ஒரு நிம்மதியாக என்ன இருந்துச்சுன்னா ஓகே இவங்க வந்துட்டு ஒரு சீரீஸாக எடுக்கிறாங்க, ஸோ அதனால் எப்படியும் அந்த ஸ்டோரிக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். பட் ஆனால் நாவல் நீங்கள் படிக்கும்போது எந்த இடத்துலையுமே உங்களை கெஸ் பண்ண விட மாட்டார். ஆனால் அந்த ஜேர்னி வந்துட்டு அவர் எப்படி போகிறாரு எல்லா விஷயமுமே வந்துட்டு ஒரு ஒரு நீங்கள் லிட்ரலாக பேஜ் டேர்ன்னு சொன்னோம்னா இதை சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை முடிக்காமல் வைக்கவே விடமாட்டார், அந்தளவு ரொம்ப நல்லா எழுதியிருப்பார். ஸோ அந்தளவு அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இதில் இருக்குமா, அதே நேரத்தில் ஜாக் ரீச்சர்ன்ற கேரக்டருக்கு தேவையான அந்த ஒரு ஒரு கரிஸ்மா இருக்குமா அப்படிங்கிற நிறைய கேள்வி இருந்துச்சு. டீசர் பார்க்கும்போது ஓகே மேனேஜ் பண்ணிடுவாங்க போல தான் இருந்துச்சு அப்படின்னு. ஆனாலும் வந்துட்டு நான் நிறையா பார்க்கல, நிறையா அதை பற்றி நான் எதுவும் படிக்கலை. சரி இது எல்லாம் படித்து நம்ம மைண்டு ஒரு மாதிரி செட் ஆகிட்டு போவேணாம், சரி நம்ம டைரெக்டாக போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் ப்ரைமில் வந்துச்சு பார்த்தேன். அட் தி எண்ட் ஆஃப் தி சீரீஸ் லைக் கம்ப்ளீட்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ரீச்சர் அப்படின்றது வந்து இந்த சீரீஸ் உள்ள ஃபஸ்ட்டு சீசன் வந்து பார்த்திங்கன்னா கில்லிங் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் ரீச்சர் சீரீஸில் ஃபஸ்ட்டு எழுதின நாவலுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை இந்த சீரீஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஊருக்கு வராப்படி ரீச்சர்ன்றவர், அவர் வந்துட்டு எப்போதுமே பஸ்ஸில் தான் போவார், அவருக்குன்னு சொல்லிட்டு எந்த லக்கேஜும் தூக்கிட்டு இருக்க மாட்டார். அப்போதைக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு ட்ரெஸ் வைப்பார், அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பழைய ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ அவர் லக்கேஜ் கேரி பண்ண மாட்டார், கேஷ் மட்டும்தான் வச்சுருப்பார், கிரெடிட் கார்டு கிடையாது, எந்த பேங்கிங் ட்ரான்சாக்ஷனும் இருக்காது. அவர் எக்ஸ் ஆர்மிங்கிறதுனால அங்கே வந்து அந்த வெஸ்டர்ன் யூனியனில் வந்துட்டு பென்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அந்த பென்ஷனை கேஷ் எடுத்துகிட்டு அப்படியே தான் சுற்றிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆள் வந்துட்டு ஒரு ஊரில் வந்து இறங்குறாரு. ஸோ அந்த ஊரில் இறங்கும்போது பார்த்தோம்னா அதுக்கு முத நாள் ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு. ஸோ பயங்கர ஹைட்டாக இருக்கிறவன் தான் பண்ணியிருப்பான், இவன் தான் இந்த ஊர் சின்ன ஊருன்றதுனால புதுசாக வந்திருக்கிறவன் தான், ஸோ இவன் தான் இந்த கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை இது பண்ணி வச்சிடுறாங்க, சந்தேகத்தின் பேரில் கைது பண்ணி வச்சிடுறாங்க. கைது பண்ணி வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க இவருக்கு தெரிஞ்சிருது இவர் வந்துட்டு அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் அவர் கூடவே இன்னொருத்தர் வந்துட்டு நான் தான் இந்த கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது அக்செப்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறாரு. பட் அவரும் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இது என்ன ஆகுது, உண்மையிலே இந்த கொலை பண்ணது யார், யார் கொல்லப்பட்டார்கள், இதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன இது நார்மலாக நடந்த விஷயமா இல்லை ஒரு பெரிய கிரைம் இதுக்குள்ளே அடங்கியிருக்குதா, அது யார் யாரெல்லாம் உடந்த, யாரை நம்புறது யாரை நம்பாது இப்படின்ற ஒவ்வொரு விஷயமா இது. இதுக்கு வந்துட்டு ஒரு தேவையில்லாத இடத்த சிக்கின ஜாக் ரீச்சர் வந்துட்டு இதை அப்படியே அன்ராவல் பண்ணி கடைசியில் கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இதுதான் இந்த சீரீஸோட கதை. ஸோ கில்லிங் ஃப்ளோர் அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு நாவலை பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட லைக் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நாவலுக்கு அவங்க வந்துட்டு ஃபேத்ஃபுல்லாக எடுத்துக்கணுமோ அந்தளவு நல்லா எடுத்திருக்காங்க.
அண்ட் எனக்கு பர்டிகுலராக வந்துட்டு ஆலன் ரிச்சன் அப்படிங்கிறவர் தான் அந்த ரீச்சர்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரை பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம இமேஜின் பண்ணி வச்சுருப்போம், ஒரு புக்கு படிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இவங்க தான் இந்த ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இமேஜின் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா நான் அந்த புக் படிக்க ஆரம்பிக்கும் போது டாம் குரூஸ் வந்துட்டு அந்த ரோலில், அந்த படம் வரல, அந்த படம் எடுக்கக்கூட ஆரம்பிக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் படித்ததுனால எனக்கு வந்துட்டு நம்மளோட இமேஜினேஷன் வந்துட்டு ஒன்று ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஆளாக தான் இவர் இருந்தார். அண்ட் அவருடைய போர்ட்ரையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா டாம் குரூஸோட போர்ட்ரையில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், அதில் டாம் குரூஸ் தான் தெரியவார். ஆனால் இதில் வந்துட்டு எனக்கு ஜாக் ரீச்சன்ற கேரக்டர் தான் தெரிஞ்சிருந்தார். ஏன்னா இப்போ ஆலன் ரிச்சன் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அந்த ஸ்மால் வின்டர் சீரீஸில் கூட ஆக்வாமேன் ரோலில் ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் தான் பண்ணியிருந்தார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது அவருக்கு ஒரு ஒரு மேஜர் பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு 8 எபிசோடு தான் எடுத்துருக்குறாங்க. அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 minutes, ரஃப்லி ஒரு 45 minutes 50 minutesன்ற மாதிரி தான் வரும். ஸோ எக்ஸாக்டாக என்ன போகணுமோ அந்த இது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய இடத்துல வந்துட்டு நமக்கு அந்த ரொம்ப கொஞ்சம் இழுக்கிறாங்க மாதிரியே தெரியுது அப்படின்றது அந்த ஃபீலே வராமல் ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டு முடிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த லீ சைல்டோட நாவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்பீடில் எடுத்து முடிக்கிறது. அஃப்கோர்ஸ் ஒரு சில நாவல்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், பட் அதுக்காக வந்துட்டு அதோடைய அந்த ஜாக் ரீச்சரோட அந்த கோர் கான்செப்ட் நம்ம எடுத்துட முடியாது. ஸோ ஒரு ஒரு ப்ராப்பர் பல்ப் நாவல் இது எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம லைக் பேஜ் டர்னர்னு பேஜ் டர்னர் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடியது வந்துட்டு அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஃபேத்ஃபுல்லாக எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக இந்த சீரீஸை நீங்கள் வந்துட்டு அமேசான் ப்ரைமில் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி புக்ஸ் வந்துட்டு படிச்சுட்டு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா நம்ம இமேஜினேஷன் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு ஓரளவு கிட்ட வந்தாலே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிடலாம், பட் அதுவே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு புக் படித்ததுனால இந்த இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இது புக் படிக்காதவங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ் கூடயோ இல்லை மூவியோட வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் மூவி ஹெரால்ட் டீம்.